தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நீட் எக்ஸாம் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வருடம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ இதை சில மாணவர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க நீட் தேர்வு அவசியமா அப்படின்றதும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நீட் தேர்வு அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும் இப்போ நடந்துகிட்ருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து ஐந்து வருடமாக நமக்கு வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த முறையை வந்து எதனால் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதுக்கு நிறைய காரணங்களும் உண்டு பொதுவாக ஒரு போட்டித் தேர்வு அப்படின்றது எதற்காக நடத்துகிறாங்கன்னா ஒரு தகுதியுள்ள ஒரு மாணவர்கள் வந்து உருவாகணும் தகுதி இருக்கிற மாணவர்கள் வந்து இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மருத்துவம் தொடர்பான சில கேள்விகள் எழுதி அந்த மருத்துவம் தொடர்பான அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அவங்க கொடுக்குறவங்க வந்து ஒரு மருத்துவராக வந்து நல்ல ஒரு பணியாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஸோ இதனால் வந்து ஒரு போட்டி தேர்வு அப்படின்றது இப்போ போட்டி தேர்வு வந்து இப்போ என்ஜினியரிங்கில் தான் இப்போ கிடையாது ஆர்ட்ஸில் கிடையாது மற்றபடி நமக்கு மீது எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட எல்லா வகையிலையுமே நமக்கு இருந்துகிட்ருக்கு இப்போ என்ஜினியரிங்கில் கூட வந்து போட்டித் தேர்வுன்றது நமக்கு வந்து ஜேஇஇ மூலமாக நடக்குது அது இந்தியாவில் இருக்கிற டாப் மெடிக்கல் டாப் என்ஜினியரிங் காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கிற அளவுக்கு அதுவும் நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நடத்தலை சரிங்களா அந்த வகையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லேயுமே நடத்தி அவங்க மூலமாக கவுன்சிலிங் நடத்தி கொண்டு வர்றது இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்குது த்ரூ இந்தியா முழுக்க நடக்கிற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அதுதான் வந்து பொதுவான ஒரு தேர்வு இந்த நீட் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து நன்மை தீமை அப்படின்னு பார்க்கும்பொழுது எதனால் நீட் தேவை எதனால் நீட் தேவை இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நீட் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு ஆனால் நீட் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காரணமே பெரும்பாலும் இருக்காது மிக குறைவான காரணங்கள் தான் உண்டு அதில் நம்ம சொல்ல போனால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு இருக்கிறதுனால மன உளை உளைச்சல் அதிகமாகுது அதனால் நிறையா மாணவர்கள் தேவையில்லாத சில முடிவெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால நீட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பொதுவாக சொல்கிறது எல்லாருமே ஆனால் அந்த நீட் தேர்வை நிறையா சரியாக எழுதுகிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை எழுதிட்டு தம் தமிழால் வந்து அதிக மதிப்பெண் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்றது அது உண்மை தான் தப்பு கிடையாது அந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ளஸ் டூலேயும் நடக்கும் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் குறைவாக எடுத்தாங்கன்னா அங்கேயும் அந்த மன அழுத்தம் உருவாகுது அதனால் அந்த ப்ளஸ் டூ தேர்வை நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது டென்த்திலேயே அந்த மன அழுத்தம் மாணவர்களுக்கு உருவாகுது சரி நல்லா படிக்கிற மாணவர் திடீர் மதிப்பெண் குறை குறைவாக எடுத்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு மன அழுத்தம் உருவாகுது தேவையில்லாத முடிவுகளும் எடுக்கிறாங்க ப்ளஸ் டூலேயும் சரி டென்த்துலேயும் சரி அந்த மாதிரி எடுக்கிறதுனால அந்த டென்த்து எக்ஸாம் நம்ம கேன்சல் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது அப்போது இந்த மாதிரி காரணங்களை சொல்கிறது வந்து ஒரு சரியில்லாத ஒரு விவாதமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போது நீட் தேர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் நீட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தேர்வு இல்லைன்னு சொன்னால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பணமுள்ள நபர்கள் இருக்காங்க பணமுள்ள நபர்கள் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நீட் தேர்வு இப்போ இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ப்ளஸ் டூ மதிப்பெண்ணில் நமக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க அந்த ப்ளஸ் டூ மதிப்பெண்ணில் அட்மிஷன் கொடுக்கும்பொழுது என்னென்னலாம் தவறு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவான மதிப்பெண் எடுக்கிற ஒரு மாணவர் இருப்பார் ப்ளஸ் டூவில் வந்து அறநூறுக்கு அவர் வந்து ஜஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு பாஸ் எடுத்துருக்கிறாரு அப்படின்னா கூட அவருக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும் ஏன்னா ப்ளஸ் டூ முடிச்சிட்டார் அது மட்டும் தான் அவருக்கு குவாலிஃபிகேஷனாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜில் போகிறார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நல்ல ஒரு மெரிட்டில் வந்தால் மட்டும்தான் ப்ளஸ் டூவில் அவருக்கு சீட்டு கிடைக்கும் குறைவான மதிப்பெண் எடுத்துக்கிற மாணவருக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்காது மெடிக்கல் காலேஜில் அப்போ என்ன பண்ணுவார்னால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போவார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு இப்போ இருக்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சீட் மட்டு மட்டும்தான் அப்போ கவர்மெண்ட் சீட்டுன்னு பெரிய பெரிய அளவில் இருக்க போகிறதில்ல அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அவங்க என்ன ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ நமக்கு தெரியும் இப்போ நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக வரும் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள வர ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கே நமக்கு நாலரை லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு இருக்குது அந்த நாலரை லட்ச இல்லை மற்ற எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா வந்து நமக்கு வருது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் ஆனால் அந்த நீட்டே இல்லாமல் அந்த ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போனாங்கன்னா குறைந்தது பதினஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து இருபது முப்பது லட்ச ரூபா வரைக்குமே மொத்தமாக வாங்குவாங்க காசை அந்த மொத்தமாக வாங்குறது இங்கே பார்சியலாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனையும் கொடுப்பாங்க ஆனால் இப்போ நமக்கு மேனேஜ் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் க கவர்மெண்ட்டோடைய கவுன்சிலிங் மூலமாக மேனேஜ்மெண்ட் சீட்டு போகும்போது நமக்கு பதினஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பதின பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஆஸ் பர் கரண்ட் சுச்சுவேஷனே அப்படி தான் இருக்குது மேனேஜ்மெண்ட் சீட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் உள்ள போகும்பொழுது ஆனால் அந்த கவர்மெண்ட் மூலமாக இல்லாமல் கவுன்சிலிங்கே இல்லாமல் நேரடியாக நீங்கள் போய் ஒரு காலேஜில் சேர்றீங்க அப்படின்னா இப்பயே பதினெட்டு லட்ச ரூபா வாங்குறாங்க கவர்மெண்ட் மூலமாக வரும்பொழுது அப்போ எத்தனை லட்ச ரூபாய் வாங்குவாங்க நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சும் போகலாம் நாற்பதும் போகலாம் ஐம்பதும் போகலாம் அந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து வேறுபடும் இப்போ இதனால் பலன் பெறுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜு காலேஜில் இருக்கிற மெம்பர்ஸ் கண்டிப்பாக நிறைய ஏன்னா ஒரு ஒரு காலேஜிலுமே இரநூறு சீட்டு இரநூத்தம்பது சீட்டு வச்சுருக்கிறாங்க அதில் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஒரு சும்மா ஒரு கணக்குக்குன்னு ஒரு ஐம்பது சீட்டை கொடுத்துட்டு இது எல்லாம் இரநூறு சீட்டையுமே அவங்க மட்டுமே ஃபில் பண்ணுவாங்க அப்போ ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா வாங்குறாங்க நாற்பது லட்சரூவா வாங்குறாங்கன்னா அப்போ எத்தனை லட்சம் ரூபாய் அவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வு எல்லாம் இல்ல நீட் தேர்வு மாதிரியான போட்டித் தேர்வுகள் இல்லாமல் டைரெக்டாக அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க ப்ளஸ் டூ மதிப்பெண்ணை வச்சு அப்படின்னு சொன்னால் இது நடக்கும் அப்போ இதை நம்ம தவிர்க்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதை இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க நீட்டு வந்து வைக்கக்கூடாது நீட்டை வந்து கேன்சல் பண்ணணுன்றது அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் நன்மைகள் பார்க்கும்போது மிக மிக குறைவு இந்த தீமைகள் பார்க்கும்போது நிறையா இருக்குது இது மாணவர்களுக்கு தான் தீமையை தவிர பெற்றோர்களுக்கு தான் தீமையை தவிர அந்த காலேஜுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கும் நீட் தேர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன்னா பணம் வந்து அவங்கள நிறைய அவங்களுடைய கல்லாப்பட்டியில் பணங்கள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதற்காக வந்து அவங்க கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க அவங்களும் வரவேற்பாங்க தான் பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த நீட் தேர்வு அப்படின்றது வந்து நீட் தேர்வு அப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒரு போட்டி தேர்வு ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு மாணவர்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் அந்த பிரைவேட் காலேஜில் கொடுக்கும்போது கவர்மெண்ட் ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு இருக்கும் கவர்மெண்ட் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி என்ன ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸை தான் அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கலெக்ட் பண்ண முடியும் அதர்வைஸ் வந்து அவங்க ப்ளஸ் டூ மதிப்பெண்ணில் டேரெக்டாக சீட்டு எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கப்போகுது மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது பாதிப்பை ஏற்படுத்தும் பெரிய இப்போ பெரிய நபர் நிறைய அரசியல்வாதி நம்ம அரசியல் கட்சிகளை சார்ந்த நபர்கள் வந்து நிறைய காலேஜ் வச்சுருப்பாங்க சரிங்களா நான் யாரையுமே நான் வந்து குறை சொல்லலை இதுதான் நடக்கிறது உண்மை அவங்க பினாமி பேரில் வைக்கிறாங்களோ நேரடி அவங்க பேரில் வைக்கிறாங்களோ பட் ஏற்கனவே வந்து அரசியல் மூலமாக சம்பாதிக்கிறது இல்லாமல் இந்த அட்மிஷன் மூலமாக சம்பாதிக்கிறதுன்றது நிறையவே வந்துகிட்ருக்கும் அதனால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீட் அப்படின்றது இல்லை நீட் எக்ஸாம் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் நீட்டை வேணால் கேன்சல் பண்ணுங்கள் ஆனால் நீட் மாதிரி வேறு ஏதாவது ஒரு போட்டி தேர்வு மாதிரி வச்சு அதில் கவர்மெண்ட் மூலமாக அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கோ ஒரு அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா சற்று ஃபீஸ் வந்து குறைவாக இருக்கும் இது மாணவர்கள் ஒரு பயன் தர வகையில் கண்டிப்பாக இருக்குன்றது தான் அதனால் இப்போ நீட் தேர்வு இல்லைன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு வருது நம்ம தெரிஞ்சுக்கிங்க ஸோ அதனால் நீட் தேர்வு கண்டிப்பாக இது தேவைப்படுது கரெக்டா என்னுடைய கருத்து என்னென்னா நீட் தேர்வு தேவை தான் அந்த நீட் தேர்வு தேவைன்னு சொல்லலை ஏதோ ஒரு போட்டித் தேர்வு அப்படின்றது கண்டிப்பாக தேவை அந்த தேர்வு இருந்தால் அது வழியாக மாணவர்கள் போகும்போது மதிப்பெண் அதாவது மதிப்பெண் அவங்களுக்கு மதிப்பெண் தகுந்த மாதிரி சீட்டு கிடைக்கும் இரண்டாவது அவங்க கட்டணம் ஃபீஸ் கட்டுறதும் வந்து சற்று குறைவாக இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து என்னுடைய விவாதம் என்னுடைய கருத்தும் கூட இது என்னுடைய கருத்தை மட்டும்தானே தவிர மற்றவங்க யாருடைய கருத்தும் சேர்த்துலாம் நான் சொல்லலை பட் பொதுவாக இருக்கிற விஷயங்கள் இது தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இது தான் நடக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதனால் கவர்மெண்ட் சீட்டை விட்டுருங்க ஸோ அது பிரச்சனை கிடையாது நமக்கு ப்ரைவேட் காலேஜில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நம்ம ஃபீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா தான் அந்த விஷயங்கள் நடக்குது ஸோ இதை நம்ம இந்த ஃபீஸ் அதிகமாக இருக்கிறத நம்ம தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே போய் வர்றது தான் நல்லதாக தெரியும் அதற்கு தகுந்த மாதிரி மாணவர்கள் தங்களை உருவாக்கிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நான் படிக்கவே மாட்டேன் ஆனால் எனக்கு சீட்டு தான் வேணும்னா அது பாசிபிள் கிடையாது அது கிடைக்கவும் கூடாது அந்த மாதிரி சீட்டு அந்த மாதிரி கிடச்சி ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சேர்றீங்கன்னா நீங்கள் டாக்டராக என்ன பெருசாக சாதிச்சிட முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் ஒரு தகுதியோடு நீங்கள் உள்ளே போகும்போது தான் அந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற அந்த நோயாளிகளுக்கு நல்ல ஒரு சர்வீஸை உங்களால் கொடுக்க முடியும் அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க நீட் தேர்வுன்னு கிடையாது நீட் தேர்வு மாதிரியான வேறு ஏதாவது தேர்வுகள் வச்சு அது மூலமாக உள்ளே வந்தீங்கன்னா தான் மட்டும்தான் ஃபீஸ் என்பது குறையும்ன்றது நிதர்சனமான உண்மை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்